சீனியர்களுக்கு வணக்கம். ஜூலை மாத ராசி பலன், ஜூலை மாதத்துடைய பிளானடரி பொசிஷன்ஸை கிளியராக டீட்டெயிலாக உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த அசாதாரண ஒரு சூழ்நிலையிலும் ஏன் லைவ்ல வந்து இந்த ப்ரோக்ராம் கொடுக்குறோம், மாத பலன் கொடுக்குறோம், சில பேருக்கு பயன்படாமல் கூட போகலாம். நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. 9.5 lakhs ஃபாலோவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரிலையன்ஸ் டிவியில் இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இந்தியாவில் மட்டும், தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, சென்னையில் மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு நாடுகளில் சூழ்நிலை வேறு, அவங்களுடைய ஜாப், அவங்களுடைய கரியர், அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய மேரேஜ், அவங்களுடைய மேரேஜ் பிளான், ஃபியூச்சர் பிளான், பிஸ்னஸ் பிளான், இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கிறதுனால தான் ஓவராலாக ஒரு மாதத்துடைய பலனை உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்காக கொடுக்குறேன். இது ஒரு சிலருக்கு பயன்படாமல் இருந்தாலும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க, மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புறது என்னென்னா, லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் ஒவ்வொரு மாதமும் நான் கிளியராக சொல்லிட்டு தான் இருக்கேன். அதுக்கு காரணம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் கால் பண்ணி ஒரு ஜாதகம் எழுதி கொடுங்க, பிறந்த குழந்தைக்கு ஒரு ஹாரோஸ்கோப் எழுதணும், 18 வயசு ஆச்சு என்னுடைய பொண்ணுக்கு வரன் பார்க்கணும், ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணணும், 22 வயசு ஆகுது ஒரு வரன் பார்க்கணும், ஜாதகம் வேணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய ஜோசியர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட அவங்க ஜாதகம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் எங்களால் அத்தனை பேருக்கும் சப்போர்ட் பண்ண முடியாதனால தான் ஒரு ஹாரோஸ்கோப் சப்போர்ட் எடுத்தோம். அதுவும் திருக்கணித பஞ்சாங்கப்படி அக்யூரேட் டேட்டாவை கிளியராக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் ஒரு ஹாரோஸ்கோப் சப்போர்ட் எடுத்தோம். அதை தான் ஒவ்வொரு மாதமும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து வெளிநாடுகளில் உள்ளவங்களுக்கு தான் அதிகம் பேருக்கு இது பயன்படுது. யாருக்கெல்லாம் பயன்படலையோ அவங்க இதை தவிர்க்கலாம். பயன்படுத்துகிறவங்க தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். அதிக பேர் எங்களுக்கு வந்து தேங்க்கும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இருக்கிற இடத்துலேருந்தே மெயில் மூலிமா உங்களுக்கு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கிட்ட ரீச் ஆகுது. அதுக்காக தான் ஒவ்வொரு மாதம் நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே ஹாரோஸ்கோப் நீங்கள் அஸ்ட்ராலஜி ஃபாலோ பண்ணுறீங்க, மாத பலனை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா முதல்ல உங்ககிட்ட உங்கள் டேட்டா இருக்கணும். அதை நீங்கள் ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்னே தெரிஞ்சிக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் எவ்ரி மந்த் ஐம் ரிப்பீட்டிங். இது வந்து ஒரு முறை நீங்கள் கேட்டதுனால திரும்ப திரும்ப 2 மாதம் 3 மாதம் பார்க்கும்போது ரிப்பீட்டாக தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். தெர் இஸ் நோ அதர் ரீசன். அது விரும்பாதவங்க ஸ்கிப் பண்ணலாம். தேங்க்யூ. மேஷராசி ஜூலை மாத பலன்கள். மேஷம் முதல் ராசி, மேஷராசி இந்த மாதம் பிளானடரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செவ்வாய் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்தில், மாதம் முழுக்க அக்கிரம் கிடையாது. ஸோ 12th ஹவுஸில் இந்த செவ்வாய் இருந்ததுன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு இது ஒரு ரைட் டைம். யாரெல்லாம் பயணங்களுக்காக காத்திருக்கீங்க, ஊர் விட்டு ஊர் வந்து பிரவேசம் பண்ணணும், நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம், இல்லை இங்கேயே இருக்கலாம், இல்லை வேறு நாடுகளுக்கு முயற்சி பண்ணலாம், ட்ராவல் பண்ணுற ஒரு பிளான் இருக்குன்னா இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு வந்து அந்த கிரகங்கள் வலிமையை தரும். பயணங்களுக்கு உறுதியாக இருக்கக்கூடியது இந்த செவ்வாய். ஸோ மேஷம்க்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, செவ்வாயால் ஏற்படக்கூடிய பலன்கள் சில விரயங்கள் கொடுக்கும், செலவுகளை கொடுக்கும், பிரயாணங்கள் கொடுக்கும். ஒரு டிரான்சிட், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம இடம் மாற்றம் செய்கிறதுக்கு ஒரு சரியான அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு தூண்டிவிடும். இது மேஷத்துக்கு செவ்வாயால் ஏற்படக்கூடிய பலன்கள். அடுத்தது இதே மேஷம்க்கு 2nd ஹவுஸில் இன்கம் ஹவுஸில் தனஸ்தானத்தில் வருமான வீட்டில் சுக்கரன். அப்போ இந்த சுக்கரன் உங்களுக்கு மாதம் முழுக்க ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஒரு கம்ஃபர்டபுள் லிவிங் அப்படின்னா என்ன, வருமானம், நல்ல உணவு, நல்ல குடும்பம், இதை வந்து செழிப்பாக சிறப்பாக இருக்கிறதுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ சுக்கரனால் உங்களுக்கு இந்த பலன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேவர். சுக்கரன் மட்டும் ஃபேவராக இருந்தால் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தேவைக்கு என்ன பண உதவி வேணுமோ அது கிடைக்கும். சுக்கரன் ஆட்சி பெற்று இருந்தால் குடும்பத்தோடு இணைஞ்சு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரனால் ஏற்படக்கூடிய நன்மைகள். லைஃப் பார்ட்னர் மூலிமா, இப்போ நீங்கள் ஆண்னா பெண் மூலிமா, பெண்ணா ஆண் மூலிமா, உதவிகளும் அரவணைப்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ சுக்கரனால் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க இந்த பலன்கள்லாம் நடக்கும். இனிமையான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் சுபமான பேச்சுக்களை நடத்துறதுக்கும் நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் இந்த சுக்கரனால். ஓகே, அடுத்து புதன் பாருங்கள். ராகுவோட புதன் வந்து கன்ஜெக்ஷன் இருக்குது. இந்த மாதத்தில் புதன் 12ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் இருக்கும். 12ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடையும். மாதத்துடைய துவக்கத்துலேருந்து புதன், சூரியன், ராகு ஒன்றா இருக்கும், 3 கிரகங்களும் ஒன்றா இருக்கும். இந்த 3 கிரகத்துக்கு 8ஆம் இடத்துல சனி. அப்போ இந்த சனி வந்து புதன், சூரியன், ராகுக்கு 8ஆம் இடத்துல சந்திக்கிறது நல்ல விஷயமானு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நோ. ஏன்னா சூரியனுக்கு சனி 8ல சந்திக்கும் போது அந்த சூரியன் உங்களுக்கு யார், பஞ்சமாதிபதி, 5th ஹவுஸ் லார்ட். இப்போ உங்களுடைய மனசில் உள்ள ஆழ் மனசு எண்ணங்கள் திட்டங்களுக்கு சனி ஏதோ தடங்கள் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஒன்று. அடுத்தது சூரியனுக்கு சனி 8ஆம் இடத்துல இருந்தால் சில ஹெல்த்தில் இஷ்யூஸ் வந்து வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஒருவேளை மேஷ ராசியில் நீங்கள் பிறந்து உங்களுக்கு ராகு திசை அல்லது சனி திசையாக இருந்ததுன்னா இந்த மாதம் ஒரு சில நெருக்கடிகள் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ராகு தசை அல்லது சனி தசையாக இருந்தால் மட்டும், அதர்வைஸ் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் 16ஆம் தேதி இடம் மாற்றும். ஸோ சூரியன் வந்து 16ஆம் தேதி இடம் மாறின பிறகு இந்த பிரச்சனை ஓரளவுக்கு உங்களுக்கு வெகுவாக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது குரு. இந்த குரு வந்து வக்ரமடைஞ்சாலும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல உங்களுக்கு குரு, குருவுடைய பார்வை ராகு மேலே. ராகு தசை நடக்குதுன்னா குரு பார்வை என்ன பண்ணும், ராகுவோடைய அந்த பேட் எஃபெக்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணி குறைக்க ஆரம்பிச்சிடும். இது குருவால் ஏற்படக்கூடிய நன்மைகள். ஸோ மேஷத்துக்கு இந்த மாதங்களில் ரொம்ப ஃபேவரபுள் சைடில் எந்த கிரகங்கள் இருக்குன்னா, மிட் மந்தில், அதாவது
ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் இந்த ரேஞ்சிலலாம் பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து உச்சமாக இருக்கும். இந்த சந்திரன் உச்சமாக இருந்து சுக்கரனோட இணையறதுனால ஒரு சில குடும்ப ரீதியான முடிவுகள்லாம் ஃபேவரெலாம் முடியும். இன்கம் கரியர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயினாக சனி வக்கரமாக இருக்கிறதுனாலையும் குரு வக்கரமாக இருக்கிறதுனாலையும் இன்கம் கரியர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஷேக், ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். சில பேருக்கு சேஞ்ச் பண்ணலான்ற ஐடியா இருக்கும், சில பேருக்கு வந்து குவிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம், ஒரு சிலருக்கு வேறு இடம் மாறலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி லைஃப்பில் மட்டும்தான் கம்ஃபர்டபுளாக, ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஹெல்ப்பில் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குமே தவிர, கரியரில், கரியர் க்ரோத்தில், இம்ப்ரூவ்மெண்ட்ஸில், டெவலப்மெண்ட்டில், பிஸ்னஸில், பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனில், இல்லை பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ்லலாம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிற மந்த் வந்து இது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சூரிய திசையோ, இப்போ மேஷராசினா உங்களுக்கு வந்து மூன்று நட்சத்திரங்கள் அங்கே இருக்குது. ஒன்று சுக்கரனுடைய பரணி, அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி பரணி கார்த்திகை, இந்த மூன்று நட்சத்திரங்களில் ஏதோ ஒரு நட்சத்திரங்கள் நீங்கள் பிறந்திருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப யங் ஏஜ் சூரிய திசை நடக்குதுன்னு வச்சுப்போம். பர்டிகுலராக சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு சனி எட்டில் இருக்கிறதுனால இந்த மாதம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆர் செகண்ட் ஆஃப் ஃபுல் மந்த்லையும் எடுத்திங்கன்னா சாட்டர்ன் சூரியனுடைய டிகிரியில் வந்து சரியான ஒரு கனெக்டிவிட்டி கிடையாது. அதனால் ஹெல்த்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக இந்த கண் சம்மந்தப்பட்டதெல்லாம் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கோ இல்லை கண்ணில் வந்து சில சில உபாதைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. மூன்றாம் இடத்துல ராகு புதன் சூரியன் சந்திக்கிறதுனால இந்த மூன்றாம் இடம் வந்து உங்களுடைய கழுத்து பகுதி. ஸோ இந்த கழுத்து பகுதிகளில் ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். குறிப்பாக ராகு தசை நடக்கிறவங்களுக்கு, மேஷம் நீங்கள் பிறந்தாலே ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு ராகு தசை வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த ராகு தசை ஒரு வேளை நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராகுக்கு சனி எட்டாம் இடத்துல சந்திக்கிறதுனால இது மிகப்பெரிய யோகமாக நம்ம எடுத்துக்க முடியாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஓவரால் என்ன மேஷராசி ஏதாவது நியூ பிளான் ஆர் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் மட்டும்தான் நல்லா இருக்குது. குரு ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் வக்ரம் அடைஞ்சு கேதுவோட கனெக்டாக இருக்குது. செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல பயணங்களும் அலைச்சல்களும் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவரால் மேஷம் என்னென்னா இருக்கும் வேலையும் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸோட எளிமையாக இனிமையாக அமைதியாக அந்த வாழ்க்கையை இந்த மாதம் கடந்து வந்தால் நெக்ஸ்ட் மந்தில் உங்களுடைய ஃபர்தர் பிளான், ஃப்யூச்சர் பிளானை நீங்கள் பிளான் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதம் ஹை ரிஸ்க்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை வந்து சடனாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கோ ரொம்ப ஃபேவரபிள் டைம் கிடையாது. டேக் கேர். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், மாதந்தோறும் கிரகங்களுடைய நகர்களை பேஸ் பண்ணி ஒரு பொதுவான பலனை ஒரு ராசிக்கு தனியாக கொடுத்துருக்கேன். இதை தவிர நீங்கள் லக்னத்தையும் பார்க்கணும், உங்களுடைய பிறவி ஜாதகத்தையும் பார்க்கணும். இந்த பிறவி ஜாதகம் பார்க்க தான் மாதம் மாதம் லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இல்லைன்னா நீங்கள் அதில் போய்ட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி உங்களுடைய பிறவி ஜாதகமில் என்ன திசை என்ன புக்தி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ளஸ் உங்கள் பிறவி ஜாதகங்களில் எந்தெந்த கிரகங்கள்லாம் பாசிட்டிவ் சைடில் ஃபேவராக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள்லாம் நியூட்ரலாக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள்லாம் ரொம்ப பேடாக எஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வி வெரி வெரி ஈஸி டு ஃபாலோ எவ்ரி மந்த் ப்ரிடிக்ஷன்ஸ். இது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு ஒருவேளை இதை தவிர வாஸ்து இல்லை நியூமராலஜி இல்லை ஜெம் ஸ்டோன் இல்லை ருத்ராட்சா இல்லை வேறு ஏதாவது ரெமெடி பர்டிகுலராக ஒரு ப்ராப்ளம்க்கு அப்படின்னாலும் கூட ஒரு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஆகும் இல்லை கால் பண்ணியும் நீங்கள் ஷேர் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூரிய கிரகணம் இந்த வருடத்தில், அதாவது 2020 பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி. இந்த சூரிய கிரகணம் வந்து ஒரு பகுதி நேர சூரிய கிரகணமாக தென்படும். அப்படின்னா ஒரு பார்ஷியல் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முழுமையாக சூரியனை மறைக்கக்கூடியதாக இருக்காது, ஒரு பகுதி அளவுக்கு மறைக்கக்கூடியதாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பகுதியை தான் அது மறைக்கக்கூடியதாக நம்ம பார்க்க முடியும். பொதுவாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எந்த கிரகணம் நடந்தாலும் பார்க்கக்கூடாது, கண்களால் பார்க்கக்கூடாது. கிரகணம் என்பது என்னென்னா சூரியன் தன்னைத்தானே புதுப்பிக்கப்படும். அப்படின்னா என்னென்னா அது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி, அதோடைய நெகட்டிவ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு முறை வந்து தன்னைத்தானே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது அந்த சூரிய கிரகணம். கிரகணத்துடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய தத்துவத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். சூரியன் தான் நம்மளுடைய பரம்பரை, நம்மளுடைய வம்சம், நம்மளுடைய வாரிசுகள், இல்லை நம்ம முன்னோர்கள் ஆன்செஸ்டர்ஸ் எதுவாக இருந்தாலுமே இந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம டிஎன்ஏன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த சூரியன். ஸோ நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள் புண்ணியங்கள் அது நம்ம சார்ட்லேயே வந்துடும். நம்ம ஹாரோஸ்கோப்லேயே பார்த்தீங்கன்னா சூரியன் எந்தளவுக்கு நல்லாயிருக்கோ ராகுவோட தொடர்புடைய